Hello friends, welcome to Reva Designers. Now in the video, we will see a neck design. Useful, rend range, agalatla, orange, neelatla, neck na varanjirka. Ipo, adha suttiyum, or one range, extra or line mark pannirka. Idhula paathinaale theriyum. Ipo, idha vandu, indha madri, or design la, na varanjirka. Idoda, keela vara, in the neck. Length 5 inch அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நெக்க கட் பண்ணி எடுத்துறலாம் ரெண்டாவதா இருக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்க்கு அகலத்துல இருக்கறத அடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த கட் பண்றது நெக் கிட்ட வரைக்கும் கொஞ்சம் பெண்டாய் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு ஒரு லீஃப் மாதிரி வரும் நமக்கு இது பார்க்கிறதுக்கு ஒரு எல்ல ஷேப் மாதிரி தான் தெரியும் இப்போ இத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃபுல்லா கீழ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லீஃப் முடிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த மாடல்ல தான் இருக்கும் அடுத்து இது வந்து இந்த மெரூன் கலர் சாரி பிரவுன் கலர்ல இருக்குது வந்து பேண்டோட கிளாத் ப்ளைன் பேண்ட் இந்த பேண்டோட கிளாத்ல நம்ம சைடுல கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்ல நம்ம அத அப்படியே தான் எடுத்துக்கோம் இத வந்து ஃபர்ஸ்ட் நெக் கட் பண்ண பாத்தீங்களா அதாவது ஃபர்ஸ்ட் அந்த நெக்கோட அளவு தான் நமக்கு தேவை அது மட்டும் இதல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதல இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு பீஸ் கொடுத்து நாம இந்த நெக்க ஃபர்ஸ்ட் தேச்சுக்கலாம் கேன்வாஸ் யூஸ் பண்ணாத நெக் டிசைன்ஸ் தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் அதுல இதல வந்து நம்ம எந்த விதமான கேன்வாஸும் யூஸ் பண்ணவே தேவை இல்ல இந்த மாதிரி நெக்க கட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு பீஸ் கொடுத்து நெக் தேச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு இந்த நெக்ல செய்ய வேண்டிய வர்க் இதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இந்த பேண்ட் கிளாத்தோட அளவுக்கு அதாவது இந்த பேண்ட் கிளாத் வந்து என்ன அளவு அப்படினா நம்ம நெக் ஃபுல்லா பெரிய நெக்க வெட்டனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு துணி நமக்கு தேவையோ அதாவது அது வந்து உள்ள பிரிஞ்சு வராத அளவுக்கு நமக்கு எவ்வளவு துணி தேவையோ அந்த அளவுக்கு பீஸ் இருந்தாலே போதும் நமக்கு நெக்கோட அளவு ஒரு 6 இன்ச் எக்ஸ்ட்ராவா ஒரு 5 இன்ச் அதாவது ஒரு 11 இன்ச் கட் பண்ணிரலாம் நமக்கு துணி வந்து ஒரு 12 இன்ச் அதாவது ஒரு 1 இன்ச் ಜಾஸ்தியா அந்த அளவுக்கு நம்ம எடுத்தாலே போதும் அதனால தான் நம்ம பேண்ட்ல சைடுல எக்ஸ்ட்ராவா பீஸ் கட் பண்ணி போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி பீஸ் இந்த நெக் டிசைன் வெச்சிருக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டி இருக்கேன் இப்போ இந்த நெக்க வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து தான் நம்ம சுடிதார்ல கட் பண்ணி வெச்சிருந்தோம் பாத்தீங்களா அந்த நெக்க இப்போ ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் நம்ம சுடிதார்ல கட் பண்ணது யூஸ்புல்லா சுடிதாரோ இல்ல லைனிங்கோ ஏதாவது ஒண்ணுல மட்டும் கட் பண்ணாலே போதும் நான் கட் பண்ணது லைனிங்ல தான் கட் பண்ணேன் இதுதான் சுடிதாரோட பீஸ் இப்போ இதுல வந்து நம்ம கட் பண்ணி இருக்கிற ஒரு பீஸை வெச்சு ஸ்டிட்ச் பண்ணாலே அதுதான் நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும் ரெண்டுலயும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈக்குவலா தைக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படியெல்லாம் இல்லாம ஏதாவது ஒரு பீஸ்ல மட்டும் கட் பண்ணிட்டு இந்த நெக் எப்படி நம்ம கட் பண்ணி இருக்கறோமோ அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல அதாவது 1/4 இன்ச் கேப் மட்டும் விட்டாலே போதும் அந்த அளவுக்கு நம்ம அதுல ஸ்டிட்ச் பண்ணோம்னாலே சரியா இருக்கும் இப்போ நம்ம ஒரு நெக் வந்து கரெக்ட்டா வரையஞ்சு வெட்டி இருக்கோம் பாத்தீங்களா அந்த அளவுலயே ஒரு 1/4 இன்ச் அளவுல நம்ம தேச்சு முடிச்சோம்னா இந்த நெக் வந்து இந்த மாதிரி தான் வரும் இத வந்து உள்ள இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் பெண்டா அதாவது வளைவா திரும்புதோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணா போதும் மத்த இடத்துல எல்லாம் நமக்கு தேவை இல்ல இது வந்து அந்த கரெக்ட்டா பெண்ட் அதோட கார்னர் திரும்புது பாத்தீங்களா அந்த இடத்துலயும் நம்ம அதை கட் பண்ணி விடணும் அப்பதான் இந்த நெக் வந்து நம்ம எப்படி வெட்டி இருக்கறோமோ அதே மாதிரி நமக்கு கரெக்ட்டா திருப்பும் போது வரும் ரொம்ப எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வேணாம் அப்படி இருந்ததுனா நெக்கோட ஷேப் மாறி போயிடும் இப்போ நல்லா கரெக்ட்டா குட்டி குட்டியா கட் பண்ணி விட்டு இதை திருப்பிக்கலாம் நம்ம நெக்க தேச்சு திருப்பும் போது என்ன மாதிரி தான் இருக்கும் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிட்ச் பண்ணி வச்சிருக்கோம் இல்லீங்களா அதுல வந்து இந்த மாதிரி வெச்சு ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கலாம் அதாவது நான் இப்படியே வெச்சு தைக்கறேன் சப்போஸ் அப்படியே வெச்சு தைக்க முடியல அப்படினா ஏதாவது பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணிட்டு
நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து ரொம்ப நம்ம தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நம்ம எப்படி கட் பண்ணோமோ அந்த அளவில் இப்படி ஷோல்டரோட சேர்த்து வச்சாலே நெக்கோட அளவு கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம இதில் பெருசாலாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி நெக் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாகவே இருக்கும். ஒரு ஒன் சைட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வர வரவே நெக் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. ரொம்ப பிக்னஸ் புதுசாக நீங்கள் டெய்லரிங் கற்றுக்குறீங்க, உங்களுக்கு நெக் வைக்க வரல ஆனால் நல்லா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நெக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த நெக் வந்து ரொம்ப கிராண்டாகவும் தெரியும். நம்ம கேன்வாஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணால் நெக் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். இதையே கேன்வாஸ் வச்சும் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரே நெக்கை கேன்வாஸ் வச்சு நெக் டிசைன் பண்ணியிருப்பேன், கேன்வாஸ் இல்லாமையும் நெக் தைச்சு காட்டியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் நம்மளோட சேனல் வீடியோஸ் பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா நம்மளோட சென்டர் பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அதிலே ஸ்டிச் பண்ணோம்னா நெக் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும். ரொம்பலாம் இதில் நம்ம ரிஸ்க் எடுத்து தைக்கணுங்கிற எந்த இதெல்லாம் இல்லையா. இப்போ ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடை கம்ப்ளீட் பண்ணுறதுனால பண்ணலாம். ஆனால் நான் அப்படி பண்ணாமல் ஒரே ஸ்டிச்சாக தான் ரன்னிங்காக போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ இந்த நெக்கோட அளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது. அது என்னென்னா இந்த நெக் வந்து பேக் சைட் திருப்பி இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ துணி தேவையோ, அதாவது மடிச்சடிச்சோ ஓவரெலாம் கடிக்கவோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதியை கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த நெக் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த சென்டர் பார்ட்டில் இந்த நெக் டிசைனில் பட்டன் ரெண்டு ஷோக்காக நம்ம வச்சுக்கலாம். இது வந்து கிளாத் பட்டன் தான். இது எப்படி வைக்கணும்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you. Thanks for watching.